எதிர்பார்த்து ஏமாந்ததுதான் அதிகம். பைசா காசு போட்டு ஓட்டு போட்டாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து ரஜினிகாந்த் வந்திருக்காங்க, கமல் வந்திருக்காங்க, ஆனா யாருமே இது வரைக்கும் நம்ப முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமலஹாசன் கூட ஜாதி இல்லைன்றாரு. சோ கமலஹாசன் போடலாமே. தளபதி தளபதி வந்து அவர் ஓட்டு போடுறீங்க. என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதை விட பொதுமக்களுக்கு யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுறோம். நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல உண்மையாலுமே. நாங்க எல்லாருமே சேர்ந்தபடி ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன் அப்படி மாதிரி தான். அந்த 1 இயர் வடுகர் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த மேட்டரே கிடையாது. மக்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒயின் ஷாப்ல போனீங்கன்னா ஜிஎஸ்டியே இல்ல. ஒரு வேர்கல்ல உருண்டை கூட வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி. ராஜாதி படையெல்லாம் சத்தியமாக ஓட்டே போட மாட்டேன். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மிலிட்ரி இது வந்தால் நல்லா இருக்கும்னு எங்கள் ஒப்பீனியன். நம்ம எல்லாமே தமிழன் ஓகேவா, ஜாதி பற்றின பேச்சே எடுக்கக்கூடாது. நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். 2018 வாழ்ந்துட்டுருக்கோங்க. எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்துட்டுருக்கு, நவீனமயமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த ஜாதி அப்படின்ற விஷயத்த வந்து மாற்றிக்க முடியல. அதுக்கான முயற்சியை நம்மளை மாதிரி இளைஞர்கள் எடுத்தால் தாங்க அடுத்த தலைமுறையாவது இதை விட்டு கொஞ்சமாவது வெளியில் இருப்பாங்க. அதான் 100% உண்மை. கருணாஸ் சமீபத்தில் பேசும்போது கூட தன்னுடைய ஜாதியை பற்றியும் இன்னொரு ஜாதியை பற்றியும் மேடையில் ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அதை பற்றி பல கருத்துக்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கருணாஸ் அவர்களை வந்து திட்டி வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க வீடியோ போடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக கருணாஸ் சமூகத்தை அவரை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இல்லை எங்கள் கருணாஸ் வந்து தப்பாலாம் சொல்லலை, நாங்கள் இந்த சொன்ன விதம் தான் கொஞ்சம் தப்பாக பார்க்கப்பட்டிருக்கு, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணியும் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஜாதியை வச்சே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தலைவர்கள் இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து உங்ககிட்ட நாங்கள் இந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஜாதியை பெரும்பான்மையாக வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்களா, நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நாங்கள் யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். முதல்ல ஏன்னா நம்பினதே போகிற எல்லாரும் அவங்க சுயநலத்துக்கு தான் பார்க்குறாங்க. ஜாதி அடிப்படையில்லாத இதுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஜாதி அடிப்படையில் ஓட்டு போட மாட்டோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். எங்களோட ஓட்டு அவங்களுக்கு தான். இப்போ நிறைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அதில் எவன் நல்ல ஒன்று என்ன யாருக்கு தெரியும். ஜாதி அடிப்படையில் ஓட்டு போட மாட்டோம். ஸோ பெட்டர் நோட்டாக்கு தான் ஓட்டு போடலான்னு எங்கள் ஐடியா. நாங்களும் நோட்டாக்கோம், சேம் அண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கூட ஜாதி இல்லைன்றாரு. ஸோ கமலஹாசன் போடலாமே. என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதை விட பொதுமக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம். கண்டிப்பாக ஜாதி அடிப்படையில் ஓட் போட மாட்டோம். வை பிகாஸ் நாங்கள் யாருமே வந்து ஜாதி அப்படின்றது இது வரைக்குமோ எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு வந்தாலும் அம்மா என்ன சேமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஒரு கிறிஸ்டியன் வீட்டுக்கு வந்தாலும் அம்மா சேமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ சொசைட்டின்னு வரும்போது நாங்கள் எல்லாருமே சேமாக தான் ட்ரீட் பண்ணோம். பொலிட்டீஷியன்ஸும் எங்களும் அப்படி தான் பார்க்கணும். பொலிட்டீஷியன் யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க மக்களை வந்து ஒரே ஒரு தரமாக தான் வச்சு பார்க்கணும். பிரித்து பார்க்கணும், இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம அவங்க ஒரு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜாதி அப்படின்றது வந்து இதுக்கு மேலேருந்து ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அது இதுக்கு மேலேருந்து கண்டிப்பாக வரவும் கூடாது. யார் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க? இப்போ தளபதி, தளபதி வந்து அவர் ஓட்டு போட்டுருவீங்க. நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, தளபதி வந்தாருன்னா அவர் கண்டிப்பாக ஓட்டு போட்டுரு வரார், அவர் ஃபேனாக இருப்பார் போல். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எப்படின்னா நம்மள ஒருத்தவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள ஒருத்தவங்க யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இந்த மாதிரி ஜாதி அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். மக்களுங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போது, அதனால் நல்லது செய்கிறவங்களுக்கு ஓட்டு. எதிர்பார்த்து ஏமாந்தது தான் அதிகம். ஸோ வந்துட்டு யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம்னு எங்கள் ஐடியா. யங்ஸ்டர்ஸ் வந்தால் தான் நான் கரெக்டாக இருக்கும். பாலிடிக்ஸ்லையும் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இறங்குவாங்க. தான் சொல்கிறேன் நிஜி, ஓட்டு போடுவதா யாருக்குமே யாருமே நம்பக்கூடாது. ஐயா அவன் சூழ்நிலை தான் அவன் பார்க்குறான், மற்றவங்க சூழ்நிலை பார்க்க மாட்டான்றா யாருமே. ஏன் மாறினாங்க, ஏன் மாறினாங்க? பைசா காசுப்பட்டுன்னு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டால் அவங்க விவசாய எதிரான ஆளுங்களாம் ஆட்சிக்கு வந்தாங்க, அதனால இப்போ அவங்க சஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மிலிட்ரி இது வந்தால் நல்லா இருக்கும்னு எங்கள் ஒப்பீனியன். யங்ஸ்டர்ஸ் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கள் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். பார்க்குறது நல்லா இருக்காங்களா, சரி நல்லா ஓட் பண்ணுவாங்களாம். யங்ஸ்டர் தான் போடுவோம் கம்பல்சரி. நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கூட இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே பார்த்தது கிடையாது. அப்போ நாங்கள் பொலிட்டீஷியன்ஸ் ஒரு சொசைட்டின்னு வரப்போ கண்டிப்பாக எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே பார்க்க மாட்டோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்தபடி ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன் அப்படி மாதிரி தான். அந்த 1 இயர் வடுகர் அதெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த மேட்டரே கிடையாது. நான் வந்து மக்கள் யார் நல்லது பண்ணாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவேன். ஜாதி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு பேசிஸில் நாங்கள் ஓட்டு போடவே மாட்டோம். அது இப்போ வர ஜென்ரேஷன் வந்து சுத்தமாக அது பண்ண மாட்டோம். ஜாதியெல்லாம் பார்த்துலாம் நாங்கள் போட மாட்டோம். யார் நல்லவங்க, மக்களுக்கு எவ்வளோ, யார் இப்போதைக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுலேருந்து மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு நாட்டையும் காப்பாற்றுறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். மோடிக்கு தான் போன வாடி போட்டது, என்ன பண்ணார், ஜிஎஸ்டி விலை ஏற்றிட்டு டார்மாராக இப்போ ஏன் டோ இப்போ நான் டொகமோ கம்பெனியில் தான் இருந்தேன், டொகமோ கம்பெனி எழுத்து மூடிட்டான்.
இப்போ வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். நான் எந்த வேலைக்கு போகணுண்டு ஐயோ ரொம்ப யோசிச்சு இருக்கிறேன். ஜாதி அடிப்படையில் கண்டிப்பாக ஓட் பண்ண மாட்டேன். ஜாதியை மையமாக வச்சு நம்ம வாக்களித்தோம்னா அது வந்து நாட்டுக்கு கெட்ட வழியில் தான் போய் சேரும். மக்களுக்கு என்ன செய்திருக்காங்க, இது வரைக்கும் என்ன நல்லது செய்திருக்காங்க ஆட்சியில், அதை பேஸ் பண்ணி தான் இதில் ஓட்டு போடுவாங்க. ஜாதி அடிப்படையெல்லாம் சத்தியமாக ஓட்டே போட மாட்டேன். கட்டாயமாக ஜாதி அடிப்படையில் வரவங்களுக்கு போடவே மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஓட்டு போட வந்து பயமாக இருக்குது. பிகாஸ் யாருமே வந்து நல்லது பண்ணுவாங்க நம்ப முடியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ரஜினிகாந்த் வந்திருக்காங்க, கமல் வந்திருக்காங்க, ஆனால் யாரையுமே இது வரைக்கும் நம்ப முடியல. எல்லோரும் பற்றியும் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அது ஒரு பேட் தாட்டாகவே கிரியேட் ஆச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த பொலிட்டிஷியன் இதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னால் யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போது ஒயின் ஷாப்பில் போனீங்கன்னா ஜிஎஸ்டியே இல்லை, சரியா? ஒரு வேர்கடலை உருண்டை கூட வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி. ஃபஸ்ட்டு இந்த ஜாதி சமுதாயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வரவே கூடாது. சொல்கிறாங்க காலில் போயிடுறாங்க சார், நாங்கள் நல்லா பண்ணுறோம் இது பண்ணுறோன்ட்டு. ஓட்டு உரிமை அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பொதுவான உரிமை தான். அதை வந்து நம்ம பயன்படுத்தாமலும் இருக்கக்கூடாது. அதை ஒரு கரெக்டான ஒரு ரீசன்லேயும் கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து யூஸ் பண்ணணும். அது நம்மளுக்கும் பெனிஃபிஷரி தர மாதிரி இருக்கணும், சொசைட்டிக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் தர மாதிரி இருக்கணும். நாடு எப்படி போயிட்டுருக்குன்னே தெரியல உண்மையாலுமே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக மாற்றுவாங்க. நல்லா ஆட்சி போயிட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அரசியல் பார்த்தாவே ஒரு இதுவாக இருக்குது. பாஸ் அவுட் பண்ணி வேறு புது தலைவர் யாரெல்லாம் வரணும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஆட்சி வரணும் அவ்வளோதான். ஜாதி பற்றி பேச நம்மளுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நம்ம எல்லாமே தமிழன், ஓகேவா? ஜாதி பற்றினா பேச்சே எடுக்கக்கூடாது. ரூஸ்டர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கான் அமுக்குங்க.